So good morning students. Now we see 11th standard business math chapter 2 partial fraction. In algebra la partial fraction 1 to 6 questions we have seen already. Now we see the fourth question. Every time you see whether the degree of the numerator less than the degree of the denominator. இது வந்து உங்களுக்கு என்ன சொன்னே அப்படிதான் இருக்கு. டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் லெஸ் தன் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர். ஜென்ரல் மேத்ஸ் மட்டும்தான் ஒரு கொஸ்டின் வந்து வேற மாதிரி இருக்கு. பட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க பாக்குறது தப்பில்ல. சோ டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் இங்க 2 விச் இஸ் லெஸ் தன் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் 3. ஏன்னா இங்க ஒரு 1 இருக்கு இல்லையா. சோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்றப்ப டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் இஸ் 3. சோ திஸ் இஸ் லெஸ் தன். நவ யூ அப்ளை ஏ பை ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பிளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து ரிப்பீட்டட் ரூல். திஸ் இஸ் ரிப்பீட்டட். ரிப்பீட்டட் மீன்ஸ் ஹவ் யூ ரைட் பவர் 1 அடுத்தது பவர் 2. எக்ஸ் க்யூப். எக்ஸ் க்யூப் வந்து எக்ஸ் பவர் 1 எக்ஸ் ஸ்கொயர் தென் எக்ஸ் க்யூப் அப்படின்னு எழுதணும். இதுக்கு யார் யூஸிங் ஏ பி சி. ஸோ இந்த பை யூ ரைட்டிங் தென் நெக்ஸ்ட் ஒன் சி பை எக்ஸ் பிளஸ் 2. So this will come under type 1 and this will come under type 2. So this by நம்ம இதோட LCM எடுக்கணும். S square இது maximum அதுதான் LCM எடுக்கணும். அப்ப மீதி இங்க இருக்குது S plus 2. Now A bracket இங்க ஒரு X இருக்கு, இங்க X square இருக்கு. அப்ப இன்னொரு X வந்து நம்ம எழுதணும். Then S plus 2 தெரியல அப்படின்னா இப்ப டைரக்டா அப்படியே எழுதி எக்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட் எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு எழுதிட்டு இது ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் 1 எக்ஸ் வி ஹேவ் தென் எக்ஸ் பிளஸ் 2 தென் பி பிராக்கெட் திஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் தென் எக்ஸ் பிளஸ் 2 தென் சி பிராக்கெட் எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2 கேன்சல் தென் ரிமைனிங் சி எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இங்கே சம்மில் இது இந்த டினாமினேட்டரும் இந்த டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ணி ஸோ த ரிமைனிங் ஏ பிராக்கெட் x bracket x plus 2 then b bracket x plus 2 then c x square. So this is equal to x square minus 6x plus 2. இப்போ இது அப்படியே பாக்ஸ் போட்டுருச்சு. நெக்ஸ்ட் வாட் இது புட் x equal to புட் x equal to இந்த பிளஸ் பிளஸ் 2 இருக்கு. பிளஸ் 2 அப்படின்னா யூ ரைட் மைனஸ் 2. ஸோ ஏ பிராக்கெட் மைனஸ் 2 போடுறப்போ கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். இங்கே இங்கே மைனஸ் 2 பிளஸ் 2 வந்து 0. தென் பி பிராக்கெட் அதுவும் 0 ஆகிடும். வென் வி சப்ஸ்டிட்யூட் மைனஸ் 2 இட் வில் பி 0. தென் சி பிராக்கெட் தென் ஃபார் எக்ஸ் ஸ்கொயர் இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இட் ஈக்வல் டு எலக்ட்ரிக் ஆர்ட் பெனல்ஜி எவர் எக்ஸ் கம்ஸ் யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் 2 தென் மைனஸ் இதில் மைனஸ் 2 இங்கே 2. ஸோ இது 0 இது 0. ஸோ 4c. ஸோ 4c ஈக்குவல் டு 4 பிளஸ் 12 பிளஸ் 2. ஸோ 14 இங்கே 18 இங்கே 4c. ஸோ c ஈக்குவல் டு பை 4. வி கேன்சல் வி கெட் 1 பை 2. ஸோ வி கெட் த ஆன்சர் ஃபார் திஸ் c ஈக்குவல் டு 1 பை 2 அண்ட் திஸ் இஸ் ஃபார் 7th term, isn't it? That 9 by 2. So this one is correct. Next one is put x equal to what? 0 of the input. Put x equal to 0. Put x equal to 0 of the input. It is complete 0, I know. Then b bracket 0 plus 2 equal to இங்கேயும் 0 ஆயிரும். தென் இங்கே 0 ஸ்கொயர் மைனஸ் 0 பிளஸ் 2. ஸோ திஸ் ஒன் வா இங்கே 2b இல்லையா. ஸோ 2b ஈக்குவல் டு இங்கே 2. ஸோ திஸ் இன்க்ளை b ஈக்குவல் டு 1. ஸோ ஃபார்தர் திஸ் இஸ் ஆஃப்டர் தென் b equal to 1. So this also correct. நம்ம எவ்வளோ டைம் ஆன்சர் செட் பண்ணிக்கிட்டு ஆன்சர் போனாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த திஸ் பி ரைட்டோ
If you put x equal to 0, put x equal to minus 2 in photo. Now we compare, equate the coefficient of class 7 in the method pattern there. Equate the coefficient of x square. அப்போ இன்னைக்கு ஒரு மூணு அன்னோன் ஏ பி சி அதில் ரெண்டு அன்னோன் கண்டுபிடிச்சு இன்னும் ஒரு அன்னோன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவேஷன்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் னா எக்ஸ் இன்டு எஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல ஏ எக்ஸ் ஸ்கொயர் வருது. ஸோ யூ கேன் ரைட் ஏ எக்ஸ் ஸ்கொயர். இங்கே நோ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். எஸ் சி எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இதோட கோஎஃபிஷியன்ட் 1. ஆக்சுவலாக எக்ஸ் ஸ்கொயர் நோ நீட் டு ரைட். பட் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எழுதுறோம். இந்த எக்ஸ்ட்ரா வந்து வேண்டாம். ஸோ ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு 1. சி வர்க்கி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா. நான் இதை அழிச்சுட்டேன். சி வர்க்கி ஈக்குவல் 9/2. ஸோ ஏ பிளஸ் 9/2 ஈக்குவல் டு 1. ஸோ ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் 9/2 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7/2. ஸோ ஏ வேல்யூ -7/2. So for that also we took the answer -7/2. So this one is correct. So now we take the better answer. So we take the better answer for this. Therefore sum equal to A, B, C. Already we have given the answer. இதுல வந்து ஏ வேல்யூ இஸ் பி வேல்யூ அண்ட் இஸ் இஸ் சி வேல்யூ. ஸோ ரைட்டிங் ப்ராப்பர் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக இருக்கிறது எதுக்குதா. ஸோ 1/x² பிளஸ் அந்த 2 வந்து கீழே கொண்டது தென் x² தென் -7/2 எஸ். ஸோ திஸ் த வே ஆஃப் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் ஏ பி அண்ட் சி. ஸோ வி ஹேவ் டன் த 7th டம். In the next class, we do 8th term, 9th term and 10th term. So, 1 to 10 partial fraction over and we do the remaining in the next class. Thank you.